அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீரா எஃப்எம். புனித உம்ரா கடமையின் போது தனது வயது முதிர்ந்த தந்தையை தோளில் சுமந்து சென்றிருக்கிறார் ஒரு மகன். சுபஹானல்லா, தந்தைக்குரிய மரியாதையை செய்யுங்கள். ஏனென்றால் அதனால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மரியாதை செய்யக்கூடும். தந்தை சொல்வதை கவனமாக கேட்டு நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பிறர் எமக்கு ஏதும் சொல்லும் நிலைமை வரக்கூடாது. தந்தைக்கு முன்பு குரலை உயர்த்தாதீர்கள். ஏனென்றால் அவ்வாறு செய்தால் இறைவன் உங்களை தாழ்த்தி விடுவான். தந்தையின் கண்டிப்பை பொருந்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். தந்தைக்கு முன்பு பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் அதனால் இறைவன் மக்கள் பார்வைக்கு முன்பு உயர்ந்த கண்ணியத்தை உங்களுக்கு அளிப்பான். தந்தையின் வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு தெளிவான ஒரு பாட புத்தகமாகும். அந்த ஒவ்வொரு பக்கத்தை கொண்டும் பயன் அடைந்து கொள்ளுங்கள். தந்தை என்பவர் அனைவரையும் விட மிக சிறந்த முறையில் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர். மிகவும் அழகான முறையில் நம்மை பாதுகாக்கக்கூடியவர். அவரின் மரணத்துக்கு முன்பே அவருக்கு மரியாதை செய்வோம். அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்து விட வேண்டாம். அவர் எமக்கு அருகில் இருக்கும் பொழுதே அவருடைய அருமை பெருமைகளை புரிந்து நடந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.